ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்றைய லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி மும்பை அணி இரண்டாவது வெற்றியை பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக குவிண்டான் டீகாக் 40 ரன்னும் போலார்ட் 35 ரன்னும் சேர்த்தனர். 151 ரன் என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஐதராபாத் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் போஸ்டோ டேவிட் வார்னர் சிறப்பான தொடக்கத்தை அளித்த போதிலும் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்ததால் அந்த அணி 137 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இதனால் மும்பை அணி 13 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 3 போட்டிகளில் பங்கேற்றுள்ள மும்பைக்கு இது 2வது வெற்றியாகும். அதே நேரத்தில் ஹைதராபாத் அணி இதுவரை பங்கேற்ற 3 ஆட்டங்களிலும் தோல்வியையே சந்தித்துள்ளது. இன்று 2 ஐபிஎல் போட்டிகள் நடைபெறவுள்ளன. பிற்பகல் 3:30 மணிக்கு சென்னையில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் பெங்களூரு கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இரவு 7 மணிக்கு மும்பையில் நடைபெறும் 2வது போட்டியில் தில்லி பஞ்சாப் அணிகள் களம் காணுகின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.